வணக்கம் நண்பர்களே, இது இந்த 2013 கொஸ்டினோட கடைசி வீடியோ. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பார்ட்டாக போட்டிருக்கோம், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேல்யூவேஷன், எஸ்டிமேஷன் அண்ட் வேல்யூவேஷன் அதில் வருது இல்லைங்களா, அது ரிலேட்டட் ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட், கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் பார்த்துடலாங்களா? ரைட், கொஸ்டின் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். 189 கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் டிஸ்மேண்டல் மெட்டீரியல் ஆர் கால்டஸ். என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் டிஸ்மெண்டல் மெட்டீரியல்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சல்வேஜ் வேல்யூ, ஆப்ஷன் பி ஸ்கிராப் வேல்யூ, ஆப்ஷன் சி மார்க்கெட் வேல்யூ, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த எபோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டிஸ்மெண்டல் மெட்டீரியல்னு வந்துச்சுனாவே வந்து ஸ்கிராப் வேல்யூ. இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்கிராப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். ரைட்டுங்களா? அந்த சல்வேஜ்னா மார்க்கெட் வேல்யூனா என்ன, இது ரிலேட்டட் பார்த்துடலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 டெஃபினிஷன் இருக்குதுங்க, 17 வேர்டு. இந்த வேர்டிலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க எப்பயுமே வந்து, அது என்ன, அந்த சிங்கிங் ஃபண்டுனா என்ன, ஆனுவிட்டினா என்ன, டிப்ரிசியேஷன்னா என்ன, அப்சலசன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ரைட்டுங்களா? இது பார்த்துடலாங்க. ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வேர்டிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு டைமுக்கு 2 இதை பாருங்கள், ஆர் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 டேஸ் வந்து கண்டினியூஸாக ரீகால் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? கேபிட்டல் காஸ்ட்டுங்க. கேபிட்டல் காஸ்ட்டுன்னா என்னங்க? டோட்டல் காஸ்ட் இன்க்ளூடு வந்து லேண்டு வாங்குறது, அதை க்ளீன் பண்ணுறது, அப் டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹேண்ட் ஓவர் டு, அது வரைக்கும் வரதுக்கு பேர் கேபிட்டல் காஸ்ட். இது வந்து என்னென்னா டோட்டல் காஸ்ட். ரைட்டுங்களா? ஸ்க்ராப் வேல்யூ, த வேல்யூ ஆஃப் டிஸ்மெண்டல்டு மெட்டீரியல், டிஸ்மெண்டல் பண்ண மெட்டீரியலோட வேல்யூ. ரைட்டுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃப் கேபிட்டல் காஸ்ட்டு, அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா சல்வேஜ் வேல்யூ, த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூங்க, அட் த எண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி பீரியட் வித்தவுட் டிஸ்மேண்டில்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சல்வேஜ் வேல்யூங்கிறது. ரைட்டுங்களா? ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து டிஸ்மேண்டல் பண்ண மெட்டீரியல், சல்வேஜுங்கிறது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட் த எண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி பீரியட் வித்தவுட் டிஸ்மேண்டல். ரைட்டுங்களா? அடுத்து அப்சலசன்ஸ். அப்சலசன்ஸ்னா என்னங்க? அப்சலசன்ஸ்னால் அவுட் ஆஃப் டேட்டு. அவுட் ஆஃப் டேட்னா என்னென்ன வரும்? அவுட் ஆஃப் டேட்னா டிசைன் ஸ்டைல் தென் ஸ்ட்ரக்சர். அதாவது அவுட் ஆஃப் டேட்னா ஸ்டைல் அண்டு ஸ்ட்ரக்சர் டிசைன், இதில் வர்றதுக்கு பேர் வந்து என்னென்னா அப்சலசன்ஸ். ரைட்டுங்களா? இதே மாதிரி வந்து நமக்கு ஆனுவல் டிப்ரிசியேஷன் வரும், அது கன்ஃபியூஸ் பண்ணோம், அது அந்த டைம் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து சிங்கிங் ஃபண்டு. நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம், அந்த வீட்டோட ஒரு 50 அப்புறம் அது எக்ஸ்பைரி ஆக போகுது, அந்த இது வந்து ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான், அதுக்கப்புறம் லோடு எடுக்காது. ஸோ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்காக ஒரு ஃபண்டு இப்போ இருந்தே ஒரு 20-30 முன்னாடி இருந்தே சேர்த்து வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் சிங்கிங் ஃபண்ட். ரைட்டுங்களா? எக்ஸ்பைரி ஆஃப் த பீரியட் ஆஃப் யூட்டிலிட்டி ஐதர் ரீப்ளேஸ்டு ஆர் ரீகன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார் திஸ் பர்பஸ் ஃபண்ட் இஸ் சேவ்டு இஸ் கால்டு சிங்கிங் ஃபண்டு. ரைட்டுங்களா? இந்த சிங்கிங் ஃபண்டுங்கிறத வேறு எப்படி வந்து சொல்லலாம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆர் கேபிட்டல் காஸ்ட். ரைட்டுங்களா? மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ ஆர் சல்வேஜ் வேல்யூ. ரைட்டுங்களா? நமக்கு வந்து ஒரு கொஷினில் வந்து ஒரு எப்படின்னா சிங்கிங் ஃபண்ட் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் சிங்கிங் ஃபண்டு. நமக்கு வந்து இது நாலுமே கொடுக்கலாங்க, கேபிட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ, கேபிட்டல் காஸ்ட் மைனஸ் சல்வேஜ் வேல்யூ, ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ, ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஆனுவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக சொன்னது கேபிட்டல் காஸ்ட் மைனஸ் ஆனுவிட்டி. இந்த வேர்டிங் வந்து ரொம்ப முக்கியங்க, ஏன்னா எக்ஸாமில் உட்கார்றப்ப ஒரிஜினல் காஸ்ட்டு வேறு, கேபிட்டல் காஸ்ட்டு வேறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி சல்வேஜ் வேல்யூ, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வேறு வேறு, சல்வேஜ் வேல்யூங்கிறது வேறு, ஸ்க்ராப் வேல்யூங்கிறது வேறு. ரைட்டுங்களா? இது சிங்கிங் ஃபண்டில் ரெண்டுமே மைனஸ் ஆகும், தெளிவாக பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் ஆர் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் ஆர் சல்வேஜ் வேல்யூ. ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டிப்ரிசியேஷன் ஒரு வேர்டு சொல்கிறாங்க. ஆனுவல் டிப்ரிசியேஷன்னா என்னங்க? கிராஜுவல் ஆனுவல் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ரைட்டுங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு வர்றது. என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிட்டாரியேஷன், யூஸ் ஆஃப் ஏஜ், வியர் அண்ட் டியர், டிகே அண்ட் அப்சலசன்ஸ். இந்த அப்சலசன்ஸ் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து இந்த ஆனுவல் டிப்ரிசியேஷனில் வந்துடும். அப்சலசன்ஸ்னால் ஜஸ்ட்டு வந்து ஸ்டைலோ டிசைன், இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஆகிறதுனால வரக்கூடியது. ஆனுவல் டிப்ரிசியேஷன்னா டோட்டலாகவே வந்து அது டிகேனால் வர்றது, இந்த மாதிரி ஓகேங்களா, அதோட வேல்யூ கம்மியாகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனா என்னங்க? த ரேட் அட் எனி பர்டிகுலர் டைம் ஃப்ரம் த ஓப்பன் மார்க்கெட் இஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் புட் ஃபார் சேல். நான் இன்றைக்கி ஒரு வீடை விற்க போகிறேன்னா அதோட ப்ரெசண்ட் வேல்யூ என்ன இருக்குது,
நம்ம 2 லட்சரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஆனால் அது ப்ரெசென்ட் ஒரு 2 வருஷம் முன்னாடி 2 லட்சரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு 10 லட்சரூபாய்க்கு விற்கிறோம். அதுதான் வந்து ப்ரெசென்ட் மார்க்கெட் வேல்யூ. அது வந்து புக் வேல்யூ என்னவாக வேணாலும் இருக்கலாம், புக் வேல்யூ 3 லட்சமாக இருக்கலாம், பட் ப்ரெசென்ட்டாக ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன வேல்யூ போகுது அதுங்கிறது தான் வந்து மார்க்கெட் வேல்யூ, ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ, த அமௌண்ட் ஷோன் இன் த அக்கௌண்ட் புக் ஆஃப்டர் அலோவிங் டிப்ரிசியேஷன். புக் வேல்யூனா என்னென்னா நம்ம அக்கௌண்ட் புக்கில் எழுதக்கூடிய ரேட்டு, இது வந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிடுவோம், ரைட்டுங்களா? அதாவது புக் வேல்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கம்மியாகிட்டே இருக்கும். டிப்ரிசியேஷன் என்னது, கம்மியாகிறது தான் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம், ரைட்டுங்களா? புக் வேல்யூ, புக் வேல்யூ கேபிட்டல் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் காஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன், ரைட்டுங்களா? இதுவும் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து புக் வேல்யூஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் கேபிட்டல் காஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் காஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன், ரெசிப்ரோக்கல் ஆஃப் கேபிட்டல் காஸ்ட், ஏதாச்சும் ஒன்று டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன் எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க, ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க இந்த வேல்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் இன்கம், கிராஸ் இன்கம்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெவின்யூ ரிசீவ்டு. ஸோ கிராஸ்னால் நாங்கள் ஃபுல்லாகவே டோட்டல், அந்த டோட்டல் அப்படிங்கிறது தான் வந்து கிராஸுங்கிறது, கிராஸ் ஏரியானா டோட்டல் ஏரியா. இப்போ நம்ம ஜிடிபி சொல்லுவோம் அப்படின்னு என்னது, டோட்டல் நேஷனல் இன்கம், டோட்டலாக வரக்கூடிய இன்கம் அதான் வந்து ஜிடிபின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்டுங்களா? ரைட், இந்த கிராஸுக்காக சொல்ல வந்தது இதெல்லாம், கிராஸ் இன்கம்னா டோட்டல் இன்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட் இன்கம், நெட் இன்கம்னா கிராஸ் இன்கமில் அவுட் கோயிங் வந்து மைனஸ் பண்ணிடுவோம். அவுட் கோயிங்னா என்னதுங்க, எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு வீடு வச்சுருக்கோம், நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், அந்த வீடு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ரெண்டலுக்கு விட்டுட்டேன். ஸோ அது அந்த மூலிமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு 1,000 ரூபாய்க்கு ரெண்டல் விட்டுருக்கேன், 12,000 ரூபா வந்து எனக்கு வந்து இன்கம் வருது, அது வந்து கிராஸ் இன்கம். ஆனால் அதுக்கு நான் பெயிண்டிங் பண்ணணும், இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வாட்டர் லைன் பிரச்சனை அது பார்க்கணும், ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணுறேன். ஸோ அது எக்ஸ்பென்ஸ் அவுட் கோயிங். ஸோ நெட் இன்கம்ங்கிறது 10,000, ரைட்டுங்களா? அடுத்து வந்து இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் பர்ச்சேஸ்னால் என்னென்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 1 ரூபி போ அனம், ரைட்டுங்களா? அதாவது இது இந்த இது வந்து டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா புரியாதுங்க, சொல்கிறேன் பாருங்கள். இயர்ஸ் பர்ச்சேஸ்னா த அமௌண்ட் தட் இஸ் ஈல்டட் பை த ஆன்வல் இன்கம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டினால் வரக்கூடிய இன்கம். இப்போ சே என்னென்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 லட்சரூபா போட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டேன், அந்த வீட்டை ஒருத்தருக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா வருஷம் அதிலேருந்து 120,000 1.2 லாக் வந்து எனக்கு இன்கம் வருது, டோட்டல் இன்கம், ரைட்டுங்களா? இந்த இதுங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் 1,20,000, இதே மாதிரி ஒரு 4 வருஷங்கிறப்ப நான் போட்ட காசை எடுத்துடலாம். இதுதாங்க இயர்ஸ் பர்ச்சேஸுங்கிறது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டிலலாம் ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. சே அப்படின்னா என்னங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனி வந்து படாத பாடுபட்டு மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு, அந்த கம்பெனியை வந்து நான் இப்போ வாங்க போகிறேன், ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலான்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்திங்கன்னா இப்போ பீக்கில் இருக்குது, மசாலா ப்ராடக்ட்னா பீக்கில் இருக்குது, நான் அந்த கம்பெனியை போய் வாங்க போகிறேன். அந்த கம்பெனினால் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கார், ஒரு 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நிறைய ஃபெயிலியர் இருக்கும், நிறையா வந்து அவருக்கு லாஸ் ஆகிருக்கும், எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டார். இப்போ வந்து அவர்கிட்ட இருந்து அந்த பிராண்டை நான் வாங்கிட்டேன்னா அது மூலிமா நிறைய இன்கம் எனக்கு வரப்போகுது. அவர் வந்து விற்றுட்டு போனார்னா அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ இல்லாமல் 3 வருஷத்துக்கு அப்புறம் அதோடய காஸ்ட் எவ்வளோ இருக்குது, அதாவது அதோட லாபம் எவ்வளோ வருது, அதை நான் இன்றைக்கி கொடுத்துட்றேன் அவருக்கு, ரைட்டுங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா வந்து வருமானம் வருதுன்னா 3 வருஷத்துக்கான அமௌண்ட்டை நான் முன்னாடியே பே பண்ணிவிட்டு அதை வாங்கிடுவேன், அதுதாங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இயர்ஸ் பர்ச்சேஸ்னால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட்டு ஒரு இன்கம்முக்கு நம்ம ஒரு ஈல்ட் ஆகுது, ஒரு நம்ம இன்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அது மூலியமாக நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது, ரைட்டுங்களா? இல்லைன்னா இது பாருங்களேன், த கேபிட்டல் சம் ரெக்குயர் டு பி இன்வெஸ்டட் இன் ஆர்டர் டு ரிசீவ் அன் ஆனுவிட்டி ஆஃப் 1 ரூபா அட் சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை, ரைட்டுங்களா? அது மூலிமா எனக்கு வரக்கூடிய ஆனுவிட்டி, எனக்கு வரக்கூடிய பேமெண்ட், எனக்கு வரக்கூடிய இன்கம், இது வந்து டெஃபினேஷனுங்கிறதுக்காக 1 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு 10,000 ரூபா வாடகை வருதுன்னு சொன்னேன், அதுதாங்க இது, ரைட்டுங்களா? இயர்ஸ் பர்ச்சேஸ்னால் கேபிட்டல் சம் ரெக்குயர் டு பி இன்வெஸ்டட் இன் ஆர்டர் டு ரிசீவ் அண்ட் ஆனுவிட்டி ஆஃப்
எனி அமௌண்ட் அட் சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போடணும் இல்லை, இப்போ 10,000 வந்து 4 வருஷத்துக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடணும் இல்லையா, ரைட்டுங்களா? இதுதான் வந்து இயர்ஸ் பர்சேஸ்ங்கிறது, ரைட். அவுட் கோயிங்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பென்ஸ், ரைட்டுங்களா? அடுத்து கேபிட்டல் வேல்யூ ஆர் கேபிட்டலைஸ்டு வேல்யூ. கேபிட்டல் வேல்யூனாலையும் கேபிட்டலைஸ்டு வேல்யூனாலையும் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது தான் கேபிட்டல் காஸ்ட், ரைட்டுங்களா? எல்லாம் ஒன்று தான், ரைட். இது என்னென்னா இயர்ஸ் பர்ச்சேஸ் இன்ட்டு நெட் இன்கம். மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இயர்ஸ் பர்ச்சேஸ் இன்ட்டு நெட் இன்கம், ரைட்டுங்களா? இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இம்பார்ட்டனுங்க, இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நிறைய டைம், ரைட். அடுத்து வந்து டிஃபர்டு வேல்யூ ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபர்டு வேல்யூ ஆஃப் லேண்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், பி டிவைட் பை 1+i தான் ஹோல் பவர் என். பின்னா இப்போ ப்ரெசண்ட் வேல்யூ, ப்ரெசண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஐங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரைட்டு. டிஃபர்டு வேல்யூனா முதல்ல என்னென்னு பார்த்துடலாங்களா. இப்போ எப்படின்னா வச்சுங்களா, ஒரு 2 ஏக்கரை நான் நிலம் வாங்குகிறேன், அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஏக்கருக்கு வந்து ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, நான் அந்த அரண்மனையை இடித்தா தான் அந்த நிலத்தோட வேல்யூ, அந்த லேண்டோட வேல்யூ வந்து ஐ கேன் வேல்யூயேட், ரைட்டுங்களா? அது இடிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் வேல்யூயேட் பண்ண முடியாது, அந்த பில்டிங் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இடிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 வருஷத்துக்கு நான் கணக்கு போட்டு அது வேல்யூ, அதாவது அந்த பேலஸ் இடித்ததுக்கப்புறம் இவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு முன்னாடியே வந்து வேல்யூயேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஃபர்டு வேல்யூ, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ட்கேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்ட்கேஜ், அமர்டேஷன், ஆனுவிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ பேங்க்கு லோன் ரிலேட்டட் வந்துருங்க, ரைட். மார்ட்கேஜ்னா பார்க்கலாங்க, மார்ட்கேஜ்னா பாரோ மணி அகைன்ஸ்ட் த செக்யூரிட்டி ஆஃப் யூஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட, நம்ம ஒரு பேங்க்குக்கு போய் லோன் கேட்குறோம், உங்களுடைய பத்திரம்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, அந்த பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சரூபாய்க்கு தான் வேல்யூ இருக்குது அந்த லேண்டோட வேல்யூ, ஸோ நான் வந்து 1.5 லட்சரூபா தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு மார்வாடி கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரைட், நம்ம நகை வந்து இப்போ 10,000 ரூபா நகைனா 10,000 ரூபாய் இருக்குது நம்மளுடைய கோல்டோட வேல்யூ அப்படின்னா நமக்கு ஒரு 8,000 ரூபா தருவாங்க. இதுதாங்க ஒரு செக்யூரிட்டி வச்சுட்டு அமௌண்ட் தர்றது, அதுக்கு பேர் மார்ட்கேஜ், ரைட். மார்ட்கேஜர்னால் யாருங்க, மார்ட்கேஜர்னால் ஹூ டேக்ஸ் லோன், யார் வந்து கடன் வாங்குறாங்களோ அவங்க பேர் மார்ட்கேஜர். மார்ட்கேஜினால் யார் கடன் கொடுக்குறாங்க, ஹூ கிவ்ஸ் லோன், ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமார்டைசேஷன். அமார்டைசேஷன்னா பேமெண்ட் ஆஃப் ஏ டெப்ட் இஸ் மேடு பை ஏ சீரியஸ் ஆஃப் ஈக்குவல் பீரியட் பேமெண்ட்ஸ். நம்ம இஎம்ஐ எல்லாம் இப்போ பே பண்ணுறோம் இல்லைங்க, அதுதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அமார்டைசேஷன்னா ஒரு 3 மாதத்துக்கு 1 டைம், 6 மாதத்துக்கு 1 டைம் சேல எல்ஐசி கட்டுறோம், 3 மாதம் 6 மாதத்துக்கு 1 டைம் கட்டிகிட்டே இருக்கும், இதுக்கு பேர் தான் வந்து அமார்டைசேஷன், ஈக்குவல் பீரியட் ஆஃப் டைம். இந்த ஈக்குவல்ங்கிறது முக்கியமானதுங்க. ஆனுவிட்டிலையும் இதே மாதிரி நம்ம பேமெண்ட்டு பார்ப்போம், ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனுவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனுவிட்டினா என்னங்க, சீரியஸ் ஆஃப் பீரியடிக் பேமெண்ட். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கட்டிகிட்டே இருக்கணும், ஒரு கட்டுறோம் அந்த பேமெண்ட்டு மேக் பண்ணுறோம், ஆனால் ஈக்குவல் டைமாக அன்இக்குவல் டைமாக வருஷத்தில் 4 டைம் கட்டலாம், வருஷத்தில் 6 டைம் கட்டலாம், வருஷத்தில் 1 டைம் கட்டிட்டு நெக்ஸ்ட் இயரில் வந்து 4 டைம் கட்டலாம், எப்படி வேணாலும், பட் சீரியஸ் ஆஃப் பீரியடிக் பேமெண்ட்டுக்கு பேர் ஆனுவிட்டி, ரைட்டுங்களா? இதில் வந்து ஆனுவிட்டி செட்டைன்னு ஒரு வேர்டு இருக்குங்க. ஆனுவிட்டி செட்டைன்னா என்னங்க, ஆனுவிட்டி செட்டைன்னா மாச கடைசியில் கட்டுறது, அதாவது 25ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணுவோம், இதுக்கு பேர் என்ன, ஆனுவிட்டி செட்டைம். சே நம்ம வீட்டு வாடகை கட்டுறதெல்லாம் பாருங்கள், ஒரு மாதம் வந்து இருந்துருவோம், அந்த மாத கடைசியில் தான் கொண்டு போய் அந்த அதுதான் கணக்கு, வீட்டு வாடகையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம், ரைட். ஆனுவிட்டி டியூனா என்னங்க, ஆனுவிட்டி டியூனா முன்னாடியே கட்டுறதுங்க. இப்போ ஒருத்தன் கிட்ட கடை வாங்கிட்டோம், என்ன பண்ணுவோம், அந்த டியூ வந்து அந்த மாத தொடக்கத்தையே கட்டிடுவோம், அப்படிதானே, 1லிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே, அதுக்கு பேர் ஆனுவிட்டி டியூ, ரைட். டிப்பர்டு ஆனுவிட்டினா என்னங்க, டிப்பர்டு ஆனுவிட்டிங்கிறது என்னென்னா பேமெண்ட் ஆர் மேட் அட் த சாரி பேமெண்ட்ஸ் பிகின் அட் சம் ஃபியூச்சர் டேட் ஆஃப்டர் ஏ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர், ரைட்டுங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம வந்து கட்டவே தேவையில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய பர்சனல் லோனெல்லாம் நீங்கள் 2 வருஷத்துக்கு கட்டவே தேவையில்லை, லோன் எடுத்துக்கோங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் கட்டினா போதும், அந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து டிஃபர்டு ஆனுவிட்டி, ரைட்டுங்களா? அடுத்து வந்து பெர்பெச்சுவல் ஆனுவிட்டி ஆர் பெர்பிக்யூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்பிக்யூட்டினா இட் கேரிஸ் கண்டினியூஸ் ஃபார் இன்டெபினிட் ஃப்ரைடு. ஸோ நம்ம வந்து லைஃப் லாங், நமக்கு நம்ம ஏதோ ஒரு லோன் வாங்கிட்டோன்னு வச்சுக்கலாம், ஒரு கோடி ரூபா லோன் வாங்கிட்டேன், ஐ எம் கேபபிள் ஆஃப் ரீபேயிங் ஒன்லி 10,000 பர் மந்த், மீன்ஸ் ஐ கேன்
மேக்ஸிமம் பே அப் டு மை லைஃப் எக்ஸ்பைரி அப் டு 60 லேக் 60 லட்சம் வரைக்கும் என்னால் கட்ட முடியும். ஆஃப்டர் என்னுடைய டெத்துக்கு அப்புறமும் என்னுடைய சன்னோ டாட்டரோ ஆர் அவங்களுடைய சன்னு அந்த மாதிரி பேர குழந்தைங்க அந்த மாதிரி அவங்க போய்ட்டு அந்த 40 லட்சரூபாய் கட்டுறாங்க. லைஃப் லாங் கட்டிகிட்டே இருக்கணுங்க. அதுக்கு பேர் தான் வந்து பெர்ஃபிச்சுட்டிங்கிறது. ரைட்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஃபினேஷன் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ரிலேட்டட் வேர்டு மாதிரியே இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ அந்த பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 17-18 டெஃபினேஷன் இந்த இதில் தாங்க நான் ஒரு 10 கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ரைட்டுங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. 190 ஆல் ஒர்க்ஸ் ஆர் அசஸ்டு ஆஸ் பர் ஷெடியூல் ஆப்ரேட்ஸ் எக்ஸப்ட் த ஒன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதை பேஸ் பண்ணி பண்ணுறோம், ஆனால் ஒன்றை தவிர அதுதான் வந்து எக்ஸப்ட் ஒன். நம்ம என்ன பண்ணுவோம்னா பாருங்களேன், இந்த அசஸ்டு அதுதான் வந்து நம்ம எடுத்தோடனே ஓகே நம்ம அசஸ்டு அப்படின்னாக்கல முழுசாக கொஸ்டினை படிக்காமல் இந்த எக்ஸப்ட் ஒன்னை வந்து விட்டுட்டு பாருங்கள் மற்ற எல்லாமே ஆன்சர் பண்ணிக்கிறப்பில் இந்த கொஸ்டின் எழுதினவர் எஸ்டிமேட் ஆஃப் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாம் அவ்வளோ கன்ஃபியூஷன், நம்ம முழுசாக படிக்கிற கொஸ்டின். ரைட்டுங்க, இந்த எக்ஸப்ட் ஒன்றுங்கிறதுனால ஸோ டிசைனை தவிர மற்றதெல்லாம் வச்சு நம்ம வந்து எஸ்டிமேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரைட்டுங்களா? எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட்டு அதாவது ஷெடியூல் ரிலேட்டட் வருது, அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட். ரைட்டுங்களா? கரெக்ட் ஆன்சர் இஸ் அதாவது எக்ஸப்ட் ஒன். இது வந்து இல்லை டிசைன், டிசைனை தவிர மற்றதெல்லாம் ஷெடியூல் ஆஃப் ரேட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த புக் வேல்யூ. பாருங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் புக் வேல்யூ. புக் வேல்யூங்கிறது என்னென்னா டிப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படித்தோம். ரைட்டுங்களா? கேபிட்டல் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். டிப்ரிசியேஷன்னா என்னங்க? வேல்யூ ரெடியூஸ் ஆகிறது, அவ்வளோதாங்க. இதில் பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸிங் எவ்ரி இயர் ஆப்ஷன் பி, ரெடியூசிங் எவ்ரி இயர் ஆப்ஷன் சி, இன்க்ரீஸிங் ஒன்ஸ் இன் 5 இயர் ஆப்ஷன் டி, டெக்ரீஸிங் ஒன்ஸ் இன் 5 இயர். ஸோ கரெக்ட் ஆன்சர் நமக்கு வந்து டிப்ரிசியேஷன் கொடுத்தாலையும் கரெக்ட் தான், ரெடியூசிங் இன் எவ்ரி இயர். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. அந்த டெஃபினேஷன் பார்த்தது இங்கே யூஸ் ஆகுது தான். பாருங்கள் அடுத்து வந்து கேபிட்டலைஸ்டு காஸ்ட் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? கேபிட்டலைஸ்டு காஸ்ட்னா என்னங்க? நெட் ஆன்சர் டைரெக்டாக பாருங்கள், நெட் ஆனுவல் இன்கம் இன்ட்டு இயர்ஸ் பர்ச்சேஸ். ரைட்டுங்களா? இதுவும் இந்த டெஃபினேஷனில் பார்த்தோம். உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா அப்படி திருப்பி இன்னொரு டைம் பார்த்துட்டு வாங்க அந்த இது. ரைட்டுங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 193 கொஸ்டின். ஃபார் மார்டேஜ் பர்பஸ் த மார்டேஜ் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் டேக்கன் ஆஸ் டேஸ் ஆஃப் த வேல்யூவேஷன் ஆர் கேபிட்டலைஸ்டு வேல்யூ. ஸோ மார்டேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாதியிலிருந்து முக்கால்வாசி அதுதான் எடுத்துக்குவாங்க. ரைட்டுங்களா? ஆஃப் டு 2/3, 1/2 to 2/3 இஸ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? மார்ட்கேஜ் பர்பஸ், மார்ட்கேஜ் வேல்யூ. நம்ம மார்ட்கேஜ் வேல்யூனா என்னங்க பார்த்தோம், இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ரைட்டுங்களா? பாரோயிங் மணி அகைன்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் இஸ் ப்ராப்பர்ட்டி. நம்ம லோன் போய் எடுக்க போகிறோம், அந்த இதுக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக ஏதோ ஒரு அமௌண்ட்டு 2 லட்சரூபா நம்ம டாக்குமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 2 லட்சரூபா கொடுக்க மாட்டாங்க, எவ்வளோ 1 லட்சரூபா கொடுப்பாங்க ஆர் 1.5 லட்சரூபா. இதுதாங்க அந்த இது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காரு. ரைட்டுங்களா? இந்த பெரிய சென்டென்ஸை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. ரைட், அடுத்து வந்து கேபிட்டல் காஸ்ட் ஃபார் ரெண்ட் ஃபிக்ஸேஷன் மேபி. ஸோ நம்ம ரெண்ட் ஃபிக்ஸேஷன் இது இந்த டாபிக் பார்க்கலைங்க, நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்ட் ஃபிக்ஸேஷன் தனியாக ஒரு வீடியோலேயே பார்க்கலாம். ரைட், இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ஷன் பி காஸ்ட் ஆஃப் சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ், காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஃபிக்ஸேஷன் வந்து எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாத்தோட காஸ்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி அதிலிருந்து தான் வந்து ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ கேபிட்டல் காஸ்ட் ஃபார் ரெண்ட் ஃபிக்ஸேஷன் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் சானிட்டரி காஸ்ட் ப்ளஸ் வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட்டுங்க, அடுத்து 195 கொஸ்டின். கிராஸ் ரெண்ட் இஸ் கிராஸ் ரெண்ட்னா என்னங்க? கிராஸ்னால் என்னங்க பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். கிராஸ்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது மொத்தங்க எல்லாமே எது வந்தாலும் சரி நீங்கள் கிராஸ்னு வந்துச்சுனாவே டோட்டல் ஹோல் அதாவது நெட் ப்ளஸ் அவுட் கோயிங் அதுதாங்க. இதில் பாருங்களேன் கரெக்ட் ஆன்சர் இஸ் நெட் ரெண்ட் ப்ளஸ் அவுட் கோயிங். நமக்கு நெட் இன்கம் ப்ளஸ் அவுட் கோயிங் எது வேணாலும் கொடுக்கலாங்க. நம்ம கிராஸ் ரெண்டுன்றதுனால ரெண்டுன்னு போகிறோம். ஸோ கிராஸ் இன்கம்னா நெட் இன்கம் ப்ளஸ் அவுட் கோயிங் போகிறோம், அவ்வளோதான். ரைட்டுங்களா? அந்த வேர்டு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் ஏரியானா நெட் ஏரியா ப்ளஸ் அது கவரேஜ் ஏரியா அது சர்ஃபேஸ் ஏரியா அந்த மாதிரி வந்து எக்ஸஸாக என்ன இருக்கோ. ரைட்டுங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 196 அலாங் வித் த ப்ரிலிமினரி எஸ்டிமேட் அபவுட் டேஸ் இஸ் ஆடட் டு இட்ஸ் கான்டிஜீனியஸ் கான்டின்ஜென்சிஸ் கண்டன்ஜென்சிஸ் சார்ஜஸ்.
ஸோ கண்டன்சிஸ் கண்டன்ஜென்சிஸ் சார்ஜ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பெட்டி கேஷ் அந்த மாதிரி செலவுக்கு சின்ன சின்ன செலவுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தாங்க இந்த இது கான்டின்ஜென்சிஸ் எக்ஸ்ட்ரா செலவு, எதிர்பாராத விதமான நடக்கக்கூடிய செலவுகள். இது வந்து பார்த்திங்கன்னா 5%, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், எஸ்டிமேஷன் படிக்கிறோன்னா இந்த வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு இப்போ ஏரியானா அதுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு, வால்யூம்னா எம்கியூப், ஸோ பிளாஸ்டிங் ஒர்க்னால் அது மீட்டர் ஸ்கொயரில் பண்ணுவோம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்க, அக்யூரட் எஸ்டிமேஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை, அடுத்த கொஸ்டின், அக்யூரட் எஸ்டிமேஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஆப்ஷன் ஏ ப்ரிலிமினரி எஸ்டிமேட்ஸ், ஆப்ஷன் பி ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி டீட்டெயில் எஸ்டிமேட்ஸ், ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா பிளின்த் ஏரியா எஸ்டிமேட், ரைட்டுங்களா? ஸோ அக்யூரட் எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர், டீட்டெயில்டு எஸ்டிமேட், ரைட்? இந்த டீட்டெயில் எஸ்டிமேட் அதோட டைப்லாம் வந்து ஒரு வீடியோவை தனியாக பார்க்கலாங்க. இதுவும் ஒரு அஞ்சு ஆறு டைப்பான எஸ்டிமேட்ஸ் இருக்குது, அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 198 கொஸ்டின், டேம்ப்ரூப் கோர்ஸ் இஸ் மெசர்ட் இன், டிபிசியை பற்றி ஏற்கனவே ஒரு ரெண்டு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வீடியோ நம்பர் 9 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது எந்த லெவலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் எவ்வளோ திக்னஸ்ஸு, டிபிசி ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அவர் என்ன பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? ரைட் வாங்க. டிபிசி வந்து மெசர்டு இன் ஸ்கொயர் மீட்டருங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. நீங்கள் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 2014, 2013 இல்லை 1998 வாட் எவர் எந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்தீங்கனாலையும் இந்த கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டினுங்க, இதுதான், ரைட்டுங்களா? அது வந்து இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வேறு மாற்றி கொடுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெசர்டு இன் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்து கீழே டிபிசியை மாற்றி கொடுக்கலாம். நம்ம மற்றதெல்லாம் எம்கியூ போகிற மாதிரி காங்கிரீட்டு இல்லை பிரிக் ஒர்க் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு மாற்றி கொடுக்கலாம், ரைட்டுங்களா? இது நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? இது பார்க்கலாங்க, நம்ம வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு, ரைட்? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்னது, சிம்பிள் தான், ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருக்காங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரைட்? எ பீம் விச் இஸ் ஃபிக்ஸட் அட் ஒன் எண்ட் அண்டு ஃப்ரீ அட் அதர் எண்ட் இஸ் கால்டு, வெரி சிம்பிள் கொஸ்டினுங்க. ஒரு ரெண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ரெண்டில் ஃப்ரீனா அது கேண்டில் லிவர் தான், ரைட்? நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வந்துடும்னா எக்ஸாம் டைமில் இங்கே சப்போர்ட் கொடுத்தா அது இதுக்கு என்ன, அதுக்கு பேர் என்ன, அது ஓவர் எங்கெங்கேயா இல்லை கண்டினியூஸாக மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் இல்லைங்க, ப்ராப்டுங்க, ரைட்டுங்களா? இது பாருங்கள், பிக்கு வந்து ஏதோ ஒன்று சப்போர்ட் கொடுத்துருக்கோம், இது குச்சி மாதிரி வருது இல்லைங்களா, பி எப்படி போடும், இப்படி தானே போடுவோம், ரைட்? இந்த சப்போர்ட் கொடுக்குறங்க, அதுதான் ப்ராப்டு கேண்டில் லிவருங்க, இவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாங்க, ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளி சப்போர்ட்னா தெரியும் தானே, வெறும் ஜஸ்ட் ரெண்டு சப்போர்ட் வராது, ஓவர் ஹேங்கிங்னா ஒரு 4 சப்போர்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும், ரைட்? ரைட்டுங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன், 200th என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இதுவும் தெரிஞ்சிருக்கணுங்க, எப்படி வந்து டொல்லமம் ராடு வந்து காலத்துக்கு போகிறோம் தெரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி. இது வந்து ஈஸியாக நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர், எம் டிவைடட் பை ஐ ஈக்குவல் டு இ டிவைடட் பை ஆர் ஈஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை ஒய், நிறைய வேஸ் இருக்கும். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்துருப்பீங்க. நான் வந்து எனக்கு எப்படி டீச் பண்ணாங்கன்னா, மே ஐ கிஸ் யூ, எம் பை ஐ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எலிசபெத் ராணி இ பை ஆர், ரைட்டுங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்தா, ஒரு குயினை பார்த்தா கிஸ் பண்ணலாம் தோணும், ரைட்டுங்களா? அதான் ஞாபகம் வச்சுக்கிறது, ரைட்? மே ஐ, எம்னா மூமெண்ட்டு, ஐ இ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மே ஐ கிஸ், சிக்மா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்னு போடலாம், ஃபோர்ஸ்னு போடலாம், ரைட்டுங்களா? ரைட், கிஸ்ஸுங்கிறது சிக்மா டிவைடட் பை ஒய், மே ஐ கிஸ் யூ எலிசபெத் ராணி, ரைட்டுங்களா? மே ஐ கிஸ் யூ எலிசபெத் ராணி, இது ஃபஸ்ட்டு லெட்டருங்க. உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஷார்ட்கட் மே ஐ கிஸ் யூ எலிசபெத் ராணி, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. இதே மாதிரி டார்சனில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குங்க, அது ரெண்டும் ஒரு ஷார்ட்கட் வீடியோவாக பார்க்கலாங்க, ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த இது டிபிசி சொன்னோம் இல்லைங்களா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு அது பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 2014, இது டிஸ்கஸ் பண்ணலாங்க டீட்டெயிலாக, ரைட்? இது 180 கொஸ்டின் பாருங்களேன், த ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட்,
ஸோ நமக்கு ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட்னு வச்சுனாலே இஎம்ஐ ரிலேட்டடுங்க. பாருங்கள் இஎம்ஐ ரிலேட்டட் இருக்கிறது ரெண்டு இந்த வேர்டு மட்டும்தாங்க, ஆனுவிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கண்ணை முடிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ ரிலேட்டட் வேறு என்னென்ன வேர்டு வருதுங்க, அந்த திரும்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சாவது நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போய் ரீகால் அதாவது ரிவைன் பண்ணி பாருங்கள். மார்டேஜ், அமார்டைசேஷன் இதெல்லாம் வந்து இஎம்ஐ ரிலேட்டட் வர வேடுங்க. நீங்கள் ரொம்பலாம் படிக்க வேண்டிய தேவையில்லைங்க. ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ணிட்டு வரணுங்க. அந்த மாதிரி நியர்லி ஒரு 200 கொஷின் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 கொஷின் வந்து யோசிச்சு பண்ணுற மாதிரி, அதில் ஒரு 20 கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு 150 கொஷின் நார்மலாக நம்ம வந்து படிக்காமல் போய் எழுதோம்னா ஒரு 70-80 கொஷின் கரெக்ட் வாங்கலாங்க. ரைட், இன்னும் ஒரு 80 கொஷின் இந்த மாதிரி படிக்கிறது, இந்த மாதிரி ஷார்ட்கட் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது. பழைய கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறத விட பழைய கொஸ்டின் வந்து வித் ஆன்சரோட அது என்ன டீட்டெயில் சொல்யூஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், நம்ம வந்து வந்து டிபிசி பார்க்குறதுக்கு வந்தாங்களா? ரைட், இந்த 180 பார்த்துங்க. ரைட், இங்கே பாருங்களா 178, த குவான்டிட்டி ஆஃப் போர்ஷன் சாரி பார்ட்டிஷன் வால் அண்ட் அனிகோம்பு வால்ஸ் இஸ் ஒர்க்கட் அவுட். ஸோ நம்ம டிபிசினாலே மீட்டர் ஸ்கொயர் தான். அந்த மீட்டர் ஸ்கொயர் வர்றது வேறு கன்ஃபியூஸ் ஆகிறது. இந்த மாதிரி ஒரு 2-3 தான் நம்ம வந்து ஒரு இப்போ பிரமிட் மெட்டீரியல் எடுத்திங்கனாலே ஒரு 20 வந்து எல்லா யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. எது 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 எல்லாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எம் ஸ்கொயர்டு. ரைட்டுங்களா, நமக்கு எம் ஸ்கொயர்டுங்கிறது ஆன்சர் அங்கேயும் வந்து டிபிசி எம் ஸ்கொயர் தான். ஸோ நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. பார்ட்டிஷன் வால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம் ஸ்கொயர்டு. ரைட்டுங்களா, இந்த கொஷின் பாருங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2018 நடந்த கொஷின். எத்தனாவது கொஷின்? ரைட், இது பாருங்களா, த பிரிக் ஒர்க் இஸ் நாட் மெசர்ட் இன் கியூபிக் மீட்டர் இன் கேஸ் ஆஃப். ரைட்டுங்களா, பாருங்கள் இப்போ 2014 நடந்த கொஷின், அதில் என்ன கொடுத்துருந்தாங்க, எது வந்து மெஷர் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து உல்டாவாக கேட்டிருக்காங்க, எது மெஷர் பண்ண மாட்டோம், ஆப்ரிக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு கொஷினை ரிவைஸ் பண்ணுறதுக்கு 1.5 hours ரிவைஸ் பண்ணிடலாங்க. இது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. என்ன கூட கேட்கலாம், நீங்கள் என்னங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் வீடியோவாக போட்டுட்ருக்கீங்க உங்களுடைய பிஸ்னஸ்க்காக அப்படின்னு. என்னுடைய நோக்கம் வந்து அப்கமிங் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த கொஷின் வந்து 2013 ஒரு டைம் பார்க்குறீங்களா, உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் அதாவது ஃபுல் டாபிக் ஓரளவு எல்லாமே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கணுங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நம்ம ஒரு வேளை ஞாபகம் வரலைன்னா ஒரு 2-3 நாளைக்கு ரீகால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2012 கொஸ்டின் இருக்குது, 2014, 2018, 2008 இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாங்க.